எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சூஸ் ஹாப்பினஸ் இன் அட்வான்ஸ், சந்தோஷத்தை முன்பே தேர்ந்தெடுங்கள். ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு நீ டைரக்ட் டிஸ்கஸ் பண்ணாம, ஒரு 90 வயசு பெரியவர், அவர் இப்போ ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல தங்குறதுக்காக அவருடைய ரிசப்ஷனில் உட்காந்துட்ருக்கார். அவர் ஏன் இன்றைக்கி ஓல்டேஜ் ஹோமுக்கு வந்திருக்காருன்னா, அவருடைய மனைவி, அவங்களுக்கு ஒரு 85 வயசு இருக்கும், அவங்க சமீபத்தில் தவறிட்டாங்க. இவருக்கு பசங்களாம் இருக்காங்க, ஆனால் பசங்களாம் ஃபாரினில் செட்டில்டு. இப்போ அவங்க பிஸ்னஸ்ஸு, குழந்தைங்களை பார்த்துக்கிறது, குழந்தைங்க படிப்பு இதில் பிஸியாக இருக்கிறதுனால அவங்கவுங்க ஃபாரின்லேயே இருந்துட்டாங்க. இவருக்கு இனி கடைசி நாட்களுக்கு இங்கே தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பசங்க. அதனால் இப்போ அந்த லாபியில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு அட்டெண்டர் ஒருத்தர் வராரு, வந்துட்டு தாத்தா வாங்க உங்களோட ரூம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறார். கூட்டிகிட்டு போகும்போது அந்த ரூமை டிஸ்கிரைப் பண்ணுறாரு, எப்படி இருக்கும் அவர் ரூமு அப்படின்னு. இவர் நல்ல வசதியான வீட்டில் இருந்தவர், ரொம்ப சின்ன ரூம் தான், இப்போது சிங்கிள் பெட்ரூம் மாதிரி ஒரு வீடு தான் இவர் கொடுக்குறாங்க. டைல்ஸ்லாம் போடல, சாதாரண தர தான், ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டு தான் விண்டோக்கு வந்து கவராக போட்டிருக்கான். இந்த அந்த பையன் இதெல்லாம் சொல்லிட்டு, அந்த அட்டெண்டர் இதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு என்னோடய ரூம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றார். அதுக்கு அந்த அட்டெண்டர், தாத்தா ரூமே பார்க்காம ரூம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்கிறீங்க, இனிமேல் வீடு அது போய் பார்த்தா தான் தெரியும், நீங்கள் இருந்த வீட்டுக்கும் இது பார்த்தா இது வந்து தீப்பெட்டி மாதிரி இருக்கும், அதனால தான் நான் முன்னாடியே இதெல்லாம் விளக்கி சொல்லிடுறேன். அதுக்கு அந்த தாத்தா பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார், நான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை முன்னாடியே தேர்ந்தெடுத்துருவேன். ஐ சூஸ் மை ஹாப்பினஸ் இன் அட்வான்ஸ். அந்த ரூமில் போய் அந்த ரூமில் இருக்கிற ஃபர்னிச்சரு, அந்த ரூமில் இருக்கிற டெக்கரேஷன் இதெல்லாம் பார்த்து சந்தோஷம் நான் முடிவு பண்ணுறது கிடையாது. நான் முன்னாடியே எல்லாம் கரெக்டாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி நான் முன்னாடியே சந்தோஷத்தை தேர்ந்தெடுத்துக்கிறேன். அவர் சொல்கிற அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, ஒரு சின்ன பெண் குழந்தைக்கு வந்து ஒரு டெடி பேர் கிடச்சா எவ்வளோ சந்தோஷம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் அவர் முகத்தில் தெரியுது. இதை பார்த்து அந்த பையன், அந்த அட்டெண்டர் சின்ன பையன் தான், அவனுக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாக இருக்குது. ஒரு ரூமே பார்க்கல, அதுக்குள்ளே இவர் வந்து ஏதோ ஒரு பெரிய மாளிகையில் தங்க போகிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொண்டு வராரு. அப்போது அந்த பெரியவர் அவருக்கு, அந்த சின்ன பையனுக்கு சொல்கிறார், அந்த அட்டெண்டருக்கு, எனக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குப்பா லைஃப்பில் வாடுறதுக்கு. இந்த ரூமில் தங்கும்போது எனக்கு 90 வயசாச்சு இல்லை, உடம்புல அங்கே ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குன்னு அப்படியே வெறும் துக்கத்தை மட்டுமே நான் சொல்லிட்டு போயிட்டுருக்கலாம். இது ஒரு மாதிரி வாடுற மெத்தடு. இனி ஒன்று வந்து, என்னோடய உடம்புல இருக்க சில பார்ட்ஸ் இன்றைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால தான் நான் உயிரோடு இருக்கேன். 90 வயசு இப்போது பாருங்கள், இருக்கிற ஒர்க்கிங் பார்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம்ல. ஐ கேன் அப்ரிஷியேட் மை லைஃப்பில். நடக்காததை விட்டுருங்க, சரியாக இல்லாததை பற்றி பேசிகிட்டு இருக்கிறத விட சரியாக இருக்கிறத பற்றி பேசலாம்ல. ஸோ நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் ஹாப்பினஸை முன்னாடியே சூஸ் பண்ணுவேன். நான் புதுசாக இன்றைக்கி ஒரு நாள், அடுத்த நாள் காலம்பரை எழுந்துக்கிறேன்னு வச்சுக்கலாம், இன்றைக்கி நான் எழுந்திருக்கிறேன்ல, அது ஒரு பெரிய விஷயம்ல, உயிரோடு இருக்கார்ல, அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஐ எம் ஹாப்பி, அவ்வளோதான். இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே நல்லா நடக்கும் அப்படி தான் நான் நினைப்பேன், அப்படி தான் இருக்கேன், அதனால தான் நான் இவ்வளோ வருஷம் வாழ்ந்திருக்கேன். அவன் என்ன சொல்கிறானா, வாழ்க்கைன்றது ஒரு பேங்க் பேலன்ஸ் மாதிரி. நீங்கள் சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணணும்னா, அதில் சந்தோஷன்றதை வந்து சேவ் பண்ணிட்டே வரணும். அப்போ என்ன, இந்த ஒரு வயசான காலத்தில் வந்து திரும்பி பார்க்கும்போது சின்ன வயசில் அதில் இதனால சந்தோஷம், அதனால சந்தோஷம், இப்போ நினச்சி நினச்சி சந்தோஷப்படுறது மாதிரி நிறைய சந்தோஷமான விஷயங்களை செய்யுங்க, சேர்த்து வைங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு. லைஃபு ஆஹா ஓஹோன்னு இருக்கணும்னா, அவர் ஒரு 5 பாயிண்ட் சொல்கிறார், மனசுக்குள்ளே யார் மேலேயும் வெறுப்பு வைக்காதீர்கள். 2, தேவையில்லாமல் வருத்தப்படாதீங்க, சும்மா ஏதோ நினச்சி தூக்கப்படாதீங்க. 3, ரொம்ப சிம்பிளாக வாழ முடியுமான்னு பாருங்கள். 4, எது இருக்கோ அது தான தர்மம் நல்லா பண்ணுங்க. காசு இருக்கா, காசு தான தர்மம் நிறைய பண்ணுங்க. உங்கள்கிட்ட ஞானம் இருக்கா, நீங்கள் படித்த நாலேஜ் இருக்கா, அதை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள், கிவ் மோர். அடுத்தது எக்ஸ்பெக்ட் லெஸ், 5, எல்லாருக்கிட்டையும் எதிர்பார்க்குறது கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்பவே குறைச்சிக்கோங்க, லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. பியூட்டிஃபுல்ல நம்ம ஒரு விஷயம் நடந்து அது நமக்கு திருப்தியாக இருந்தால் சந்தோஷப்படுறோம், பொதுவாக அப்படி தான் இருக்கும் எல்லாருமே. ஆனால் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி முன்னாடியே சந்தோஷப்படுறது இருக்குல்ல, அது வந்து வேறு மாதிரி லைஃப் நமக்கு கொடுக்கும், அப்படிப்பட்ட சந்தோஷமான லைஃப் கொடுக்கும். இதுக்கு நீங்கள் பகவத்கீதை புரிஞ்சுக்கிட்டால் நல்லது. நேற்றும் நல்லது தான் ட்ராமா, இன்றைக்கும் ட்ராமா நல்லது, நாளைக்கும் ட்ராமா நல்லது. அப்படி இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தால் தான் சந்தோஷப்படுவேன்றது லாஜிக்கே கிடையாது.
கரெக்டாக எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் வச்சுக்கிறவங்களால தான் இந்த காலத்தில் வாடுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட்சங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்கள். தேங்க்யூ.